அகரமுதலி இயக்கத்தின் நச்சமிழ் பாவலர் விருதுக்கு இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில், பிற மொழி கலப்பில்லாத தூய தமிழ் சொற்களையும் காரசிற்கேற்ற புதிய தமிழ் கலை சொற்களையும் பயன்படுத்தி கவிதை படைப்புகளை உருவாக்குவோரை ஊக்குவிக்கும் வகையில் இருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தமிழ் அகராதியியல் நாள் விழாவின் போது தங்கப்பதக்கம் மற்றும் தமிழ் பாவலர் விருது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தை சொற்குவை.com என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து இயக்குனர் செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், 75 சாந்தோம் நெடுஞ்சாலை, MRC நகர், சென்னை 28 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அரசு நடப்பு நிதியாண்டுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தது. அம்மாநிலத்தில் 5 மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டுக்கான 2 கூட்டத்தொடரின் இன்றைய நாளில் இந்த நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அம்மாநில அரசு 5,50,000 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் பொது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் கூடுதல் வரவு செலவின் அடிப்படையில் 1வது துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி செலவுகளை இந்திய ராணுவம் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சத்பாவனாவின் ஒரு பகுதியாக ராணுவ நல்வாழ்வு கல்வி சமூகத்தின் கீழ் இயங்கும் உறைவிட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்காக இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு யூனியன் பிரதேசங்களிலும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் இத்திட்டத்தின் பெரும் பணி என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் ஃபிட் இந்தியா சுதந்திர ஓட்டத்தை எஃகு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனமும் முன்னெடுத்துள்ளது. அந்நிறுவனத்தின் பல்வேறு ஆலைகள் மற்றும் அலகுகளில் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. செயல் நிறுவனத்தின் ரூர்கேலா ஆலையில் மாபெரும் மரம் நடும் விழா நடைபெற்றது. அதே போன்று பொக்காரோ ஃபிட் இந்தியா சுதந்திர ஓட்டம் நடத்தப்பட்டது. நாக்பூர் ஜவஹர்லால் நேரு அலுமினியம் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் வடிவமைப்பு மையத்தில் ஃபிட் இந்தியா சுதந்திர ஓட்டம் மற்றும் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டன. மத்திய சுரங்கங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சுதந்திர ஓட்ட நிகழ்வில் 55 ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விடுதலையின் அம்ருத் மகோத்சவம் என்ற தலைப்பில் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது.